நம்ம தண்ணியோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணோம்னா அது ஐஸாக மாறும் அதுவே அதோட டெம்பரேச்சர் அதிகம் பண்ணோம்னா கேஸாக மாறுது எதனால் எப்படி நடக்குது இந்த தண்ணிக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே இருக்கா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நம்மளுக்கு நிறைய டைம் தோணிருக்கும் இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கல வாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க நீங்கள் பண்ணுற அந்த என்கரேஜ்மெண்ட் தான் இந்த வீடியோவை பண்ண வச்சிருக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த டெம்பரேச்சருங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா என்னங்க வாங்க பார்க்கலாம் இந்த சுமிலேஷனை கொஞ்சம் பாருங்கள் இப்போது இந்த கேஸ் அடைச்சி வச்சுக்கிற சிலிண்டரை நான் ஹீட் பண்ண போகிறேன் இப்போ நீங்களே பார்க்குறீங்க நான் ஹீட் பண்ணும்போது அந்த ஏட்டமோட வேகம் அதிகமாகுது ஒரு ஏட்டம் அல்லது மாளிகையுடைய ஏவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி அல்லது ஏவரேஜ் ஸ்பீடு தாங்க நம்ம இன்டெரக்டாக டெம்பரேச்சர்னு சொல்கிறோம் இப்போ அதே மாதிரி அந்த கேஸ் சிலிண்டரை நான் கூல் பண்ணனா அதோடைய டெம்பரேச்சர் குறையும் அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா நான் கூல் பண்ணும்போது அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்க வேகம் குறைய ஆரம்பிக்குது என்னங்க டெம்பரேச்சர் என்னன்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துருச்சுங்களா இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்ச கெமிக்கல் பாண்டுக்கு காரணமா இருக்க இன்டர் அட்டாமிக் போர்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க நார்மலாவே ரெண்டு ஏட்டமும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வச்சோன்னா டைமாக டைமாக ரெண்டு ஒன்றை ஒன்றை அட்ராக்ட் பண்ணிட்டு பக்கமாக வரும் அந்த ரெண்டு ஆட்டம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுன்னா அது ரெண்டுக்கு நடுவில் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி விலகி போகும் இப்போ தூரமாக போக போக மறுபடியும் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி பக்கத்தில் வர பார்க்கும் ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து ஏட்டம் ரொம்ப தூரம் போகவும் விடாது ரொம்ப பக்கத்துலேயும் வரவும் விடாது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே வைக்க பார்க்கும் இது தான் நம்ம இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸுன்னு சொல்கிறோம் இது வேறு எதுவுமே இல்லைங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் ஸோ இதைத்தான் நம்ம ஆட்டம் ஆகுதுன்னு சொல்கிறோம் இந்த ஃபோர்ஸ் எல்லா ஆட்டம் கடுவுலையுமே இருக்கும் அது நியூட்ரல் ஆட்டமாக இருந்தாலும் சரி இதோடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்து ஆட்டமை பொறுத்து மாறும் இந்த ஃபோர்ஸை இன்னொரு வகை எப்படி சொல்லலான்னா இன்ட்ராமாலிகுலர் ஃபோர்ஸுன்னு சொல்லலாம் அப்போது மாலிகுலர் ஃபோர்ஸ்ன்னு என்னென்னு கேட்குறீங்களா அதுவும் இதே பிரின்சிபல் தாங்க இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்கும் இப்போ டெம்பரேச்சர் அதிகம் பண்ணி ஒரு மாளிக்கலோடைய வேகத்தை அதிகம் பண்ணோம்னா அந்த இன்டராட்டாமிக் ஃபோர்ஸால் மாலிகுல டைட்டாக பிடிக்க முடியாது ஒரு பாயிண்டில் அந்த மாளிகலோடைய பாண்ட் உடஞ்சி அந்த ஏட்டமெல்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ அதே மாதிரி நம்ம டெம்பரேச்சரை குறைச்சி அந்த ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்க ஏட்டம் வேகத்தை குறைச்சோம்னா ஒரு கட்டத்தில் அந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் டாமினன்ட் ஆகி அந்த ஆட்டம் ரெண்டையும் பாண்ட் பண்ணி ஒரு மாலிகுலாக மாற்றிடுங்க என்னங்க இப்போ உங்களுக்கு இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ்ன்னு என்னென்ன ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும் இதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சாலிடுக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நார்மலாக ஒரு சாலிடில் அந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸானால ஏட்டமெல்லாம் எல்லாம் ரெகுலராக பீரியாடிக்காக அரேஞ்ச் ஆகிருக்குங்க இப்போ அந்த சாலிடோட டெம்பரேச்சர் நம்ம அதிகரித்தோம்னா அதுக்குள்ளே இருக்க ஏட்டமோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் இதனால் அங்கே என்ன நடக்கும்னா அந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸால் அந்த ஏட்டம் எல்லாத்தையுமே இறுக்கி பிடிக்க முடியாது ஸோ அந்த பாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகும் அந்த சாலிட் எக்ஸ்பெண்ட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த ஏட்டம் எல்லாம் ரேண்டமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் இதைத்தான் நம்ம லிக்விட் ஸ்டேட்னு சொல்லுவோம் இந்த ஸ்டேட்லேயுமே அந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் அந்த ஏட்டம் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட ரீஜன் ஆஃப் ஸ்பேஸில் பிடிச்சி தாங்க வச்சுருக்கோம் பட் இன்னும் அந்த டெம்பரேச்சர் அதிகம் பண்ணோம்னா அந்த ஃபோர்ஸால் அந்த ஆட்டமை ஒரு குறிப்பிட்ட ஆஃப் ஸ்பேஸில் பிடிச்சு வைக்க முடியாது ஸோ அந்த எல்லாம் ஃப்ரீயாக ஸ்பேஸில் சுத்த ஆரம்பிக்கும் இதைத்தான் நம்ம கேசிய ஸ்டேட்னு சொல்கிறோம் இதுவே ரிவர்ஸில் ஒரு கேஸோடைய டெம்பரேச்சர் கம்மி பண்ண ஆரம்பித்தோம்னா டெம்ப்ரேச்சர் குறைய குறைய அந்த ஏட்டமுடைய வேகம் குறஞ்சி இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸோட ஆதிக்கத்தால் ஒரு குறிப்பிட்ட ரீஜன் ஆஃப் ஸ்பேஸில் சேர ஆரம்பிக்கும் ஸோ இதைத்தான் நம்ம கண்டன்சேஷன் சொல்லுவோம் இந்த ப்ராசஸ்னால் லிக்விட் ஃபார்ம் ஆகும் இன்னும் டெம்பரேச்சரை குறைக்கும் போது அந்த ஏட்டமோட வேகம் ரொம்ப குறைஞ்சி ஸ்பேஸில் ஓரியண்டாக ஆரம்பிக்கும் இதைத்தான் நம்ம சாலிடிஃபிகேஷன் சொல்லுவோம் இந்த ப்ராசஸோடைய ரிசல்ட் ஒரு சாலிட் ஒன்று உருவாகும் ஸோ இப்போது தண்ணிக்கு இருக்க தன்னுடைய நிலையை மாற்றிக்கிற ப்ராப்பர்ட்டி நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருளுக்குமே இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எதனால் இந்த பாறை லிக்விடாவோ கேஸாகவோ மாறுறதில்ல எதனால் நம்மளை சுற்றி இருக்க காற்று லிக்விடாவோ சாலிடாவோ மாறுறது இல்லைன்னு இதுக்கு காரணம் என்னன்னா அந்த பாறையில் இருக்க ஏட்டம் கடவுள் உள்ள இன்டராட்டாமிக் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதை நம்ம லூஸ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வேணுங்க அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற காற்றுக்கு இன்டராட்டாமிக் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதை நம்ம சாலிடாவோ லிக்விடாவோ மாற்றணும்னா ரொம்ப லோ டெம்பரேச்சர் வேணும் இப்போ உங்களுக்கு சாலிட் லிக்விட் கேஸை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை இந்த வீடியோவோட விட்டுறாதீங்க இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதெல்லாம் தேடி படிங்க இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபிசிக்ஸை ரொம்ப லவ் பண்ணி படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க